ஸோ குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து 12th மேத்ஸு சாப்டர் 10. தட் மீன்ஸ் ஃபஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், முதல் வரிசை நேரிய வகைக்கெழு சமன்பாடு. இதோட எக்ஸசைஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ பார்க்கக்கூடியது எக்ஸாம்பிள் 10.24. இப்போ க்வெஸ்சனில் வந்து ஜஸ்ட்டு சால்வ் அப்படின்னு மட்டும்தான் இருக்கும், என்ன மெத்தடு அப்படின்னா இருக்காது, நம்ம தான் அதை புரிஞ்சுக்கணும். இதை பார்த்தோன்னே டிஒய் பை டிஎக்ஸ்னு வருதா. அப்போ இங்கே வந்து இப்போ நம்ம இது எப்படின்னு கண்டுபிடிக்கலாம். டிஒய் பை டிஎக்ஸு ப்ளஸ்ஸு இங்கே ஒய்ன்னு இருக்கு இல்லையா, இந்த ஒய்யை நீ இங்கே எழுதிக்க, இதை வந்து ப்ராக்கெட்டில் எழுதிக்க, 2 cot x. இப்படி இது ப்ராக்கெட் போட்டிருக்க. இங்கே 3x² கொசீக்கன் ஸ்கொயர் எக்ஸு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் அமைந்த ஒரு சார்பு. அதே மாதிரி இங்கே இது இங்கே எப்படி இருக்குது, இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்குது. இங்கே ஒய் வந்தால் இங்கே என்ன வந்திருக்கணும், ஒய் வந்து வந்திருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் பி ஒய் ஈக்குவல் டு க்யூ என்ற வடிவில் உள்ளது. இமீடியட்டாக அது என்ன எழுதணும், இங்கே மேலே எழுதியிருக்க இந்த ஸ்டெப்பை வந்து நம்ம இங்கே எழுதணும். இது திஸ் இஸ் ஏ லீனியர் ஈக்குவேஷன். எப்படி ஸ்டார்ட் பண்ண, திஸ் இஸ் ஏ லீனியர் ஃபஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இன் ஒய். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக எழுதிட்டு நீ என்ன எழுதணும், இன் ஒய் அப்படின்னு எழுதணும் அல்லது இன் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதணும். அதாவது இங்கே ஒய் வந்தால் இந்த இடத்துல என்ன எழுதணும், ஒய் அப்படின்னு சொல்லி எழுதணும். இது ஒவ்வொரு சம்முக்கும் ஒரு இந்த ஸ்டெப்பு கண்டிப்பாக எழுதணும். பட் ஒவ்வொரு டைமும் எழுத வேண்டாம்னு நான் வந்து ஆல்ரெடி மேலே எழுதிட்டேன். அப்போ நம்ம க்வெஸ்சனில் இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் என்ன மெத்தட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், பி கண்டுபிடிக்கணும். பி அப்படிங்கிறது எது, இதுதான் பி. ஸோ 2 cot x. ஸோ திஸ் இஸ் பி அண்ட் திஸ் ஒன் இஸ் க்யூ. அப்போ இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் கண்டுபிடி. ஸோ இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 2 cot x. இந்த 2 கூட நீ என்ன பண்ணிக்கலாம், வெளியில் எடுத்துக்கலாம். தென் காட் எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் என்னென்னு பாரு. சப்போஸ் தெரியல மறந்துடுச்சு அப்படின்னா இந்த காட் எக்ஸை எப்படி எழுதலாம், காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். காட் எக்ஸுக்கு உனக்கு டிஃப்ரென்ஷியேஷன் மறந்துடுச்சு, அப்போ என்ன எழுதிக்கலாம்னா காட் எக்ஸை காஸ் பை சைன் எழுதணும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியேஷன் நியூமரேட்டரில் இருந்தால் லாக் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ். இது நமக்கு எங்கே இருக்குது, நியூமரேட்டரில் இருக்குது. என்னார்னா நியூமரேட்டர் மேலே அப்படி இருந்ததுன்னா இம்மீடியட்டாக இது என்ன ஃபார்ம் எழுதுறோம், லாக் ஆஃப் நியூமரேட்டர் அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். ஒவ்வொரு சமக்கு இதுதான் மெத்தட் நமக்கு. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 லாக் ஆஃப் சைன் எக்ஸ். இந்த 2 மேலே கொண்டு போ. ஸோ ஹியர் யூ ஆர் ரைட்டிங் லாக் ஆஃப் சைன் எக்ஸ். இந்த இடத்துல 2 மேலே எழுதிட்டேன். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாடுலஸ் விட்டுட்டு ஜஸ்ட்டு இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஏன் அப்படின்னா மாடுலஸ் அப்படின்னா இது வந்து நமக்கு பாசிட்டிவாக கொடுக்கறதுக்காக இந்த மாடுலஸ் வந்து நம்ம போட்டிருக்கிறோம். லாகரித்மிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா இட் இஸ் ஆல்வேஸ் நான் நெகட்டிவ், பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ இது பாசிட்டிவாக இருக்கணுங்கிற பர்பஸுக்காக நம்ம இந்த மாடுலஸ் வந்து போட்டிருக்கோம். அடுத்த ஸ்டெப்பில் ஏன் நம்ம மாடுலஸ் போடலன்னா இங்கே என்ன இருக்குது, ஸ்கொயர்டுன்னு இருக்குது இல்லையா. ஸோ ஸ்கொயர்டுன்னு வந்துனாவே இட் ரெஃபர்ஸ் டு ஈவன். ஸோ நமக்கு ப்ளஸ் தான் வரும், அப்போ நமக்கு இந்த மாடுலஸ் வந்து அவசியம் இல்லை. சப்போஸ் இங்கே க்யூப் அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம இந்த மாடுலஸ் வந்து இந்த இடத்துல நம்ம போடுவோம். பட் இங்கே க்யூப் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம இந்த இடத்துல அந்த மாடுலஸ் வந்து எடுத்துறோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி தான் நான் நினைக்கிறேன். தென் அடுத்து என்ன வந்தேன், இபவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் ஈக்குவல் டு இபவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் தானே பிடிஎக்ஸு. ஸோ லாக் சைன் ஸ்கொயர் எக்ஸு. எப்போவுமே இது என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் எக்ஸு. இதை நம்ம என்ன சொல்லுவோம், இன்டெக்ரேட்டிங் ஃபேக்டர், தொகையீட்டு காரணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இதை அப்படியே பாக்ஸ் போட்டு வச்சுக்கோ. அடுத்த ஸ்டெப்பில் நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் ஃபார்மில் என்ன, ஒய் இன்ட்டு இன்டெக்ரல் இன்டெக்ரேட்டிங் ஃபேக்டர் தொகையீட்டு காரணி. இங்கே வேணா ஒய் இன்ட்டு தொகையீட்டு காரணி ஈக்குவல் டு இன்டெக்ரல் க்யூ இன்ட்டு
அதே இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் தென் dx. இங்கே வர்றப்போ dy போட்டக்கூடாது. இங்கே டினாமினேட்டரில் dx இருந்ததுன்னா இங்கே வந்து நம்ம கண்டிப்பாக dx தான் வரும். இப்போ என்ன பண்ணோம்னா, இது வந்து ஃபார்முலா இல்லையா. இப்போ இந்த ஃபார்முலாவை இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஸோ y இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன கண்டுபிடிச்சோம், சைன் ஸ்கொயர் எக்ஸ். சைன் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் க்யூ இஸ் வாட், 3x² கொசிகன் ஸ்கொயர்டு எக்ஸ். எகெயின் திஸ் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன, சைன் ஸ்கொயர் எக்ஸ். சைன் ஸ்கொயர்டு எக்ஸ் டிஎக்ஸ். மறக்காமல் இங்கே என்ன போட்டுடணும், சி அப்படின்னு சொல்லி போட்டுடணும். இங்கே இடம் இல்லாதனால நான் கொஞ்சம் அதை மடிச்சு எழுதியிருக்கேன். ஸோ y இன்ட்டு சைன் ஸ்கொயர்டு எக்ஸ் ஈக்குவல் டு 3 வெளியில் எடுத்துரு. கொசிகன் ஸ்கொயர்டு எப்படி எழுதலாம், 1 சைன் ஸ்கொயர்டு எக்ஸ். தென் அகெயின் அங்கே என்ன இருக்குது, சைன் ஸ்கொயர்டு எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் சி. கரெக்டாக இங்கே 3x² எக்ஸ் ஸ்கொயர்டு விட்டுட்டுனா, அப்போ இந்த இடத்துல இன்னும் என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து இருக்குது. ஸோ இங்கே 3 வெளியில் எடுத்துட்டோம், இன்டகிரல் தென் எக்ஸ் ஸ்கொயர்டு. அப்போ இது என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ ஈக்குவல்ட்டி இந்த டேர்ம் இங்கே இருக்குது. ஸோ 3x² டிஎக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ ஈக்குவல் டு 3. இதுக்கு என்ன வரும், x³/3, எக்ஸ் பவர் n+1/n+1 தென் ப்ளஸ் சி. அப்போ இது என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ ஈக்குவல் டு x³+c. ஸோ இங்கே என்ன ஆரம்பித்தோம், தேர் ஃபோர் சொல்யூஷன் y இன்ட்டு சைன் ஸ்கொயர்டு எக்ஸ் ஈக்குவல் டு x³+c. ஸோ திஸ் த ஆன்சர் ஃபார் திஸ்.